பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கொண்டு அயன்மேன் கவச உடையை தத்ரூபமாக தயாரித்த மணிப்பூரைச் சேர்ந்த ஏழை மாணவரின் படிப்பு செலவை ஏற்பதாக மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார். உலகில் கண்டங்களை தாண்டி அதிக ரசிகர்களை கொண்ட ஹாலிவுட்டின் அவெஞ்சர்ஸ் படைப்புகளில் ஒன்று அயன்மேன். தொழில்நுட்ப விஷயங்களில் ஆளுமை மிக்க கதாபாத்திரமாக காட்டப்படும் டோனி ஸ்டோர் அயன்மேன் கவச உடையுடன் எதிரிகளுடன் சண்டையிடும் காட்சிகளுக்கு தனி ரசிகர் கூட்டமே உள்ளது. இதனால் சந்தையிலும் அயன்மேனின் புகைப்படங்கள், பொம்மைகள், உடைகள் போன்றவற்றிற்கு எப்போதும் மவுசு அதிகம். இந்த நிலையில் இந்தியாவின் மணிப்பூரைச் சேர்ந்த பிரேம் என்ற இளைஞர் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கொண்டு அயன்மேன் கவச உடையை வடிவமைத்தார். குடும்பத்தின் வறுமையால் இன்ஜினியரிங் படிக்க முடியாத பிரேம் எந்தவிதமான அடிப்படை பயிற்சியும் இன்றி தன்னுடைய சுய ஆர்வத்தின் மிகுதியால் இதை வடிவமைத்துள்ளார். சமீபத்தில் அவர் தயாரித்த அயன்மேன் கவச உடையை இயக்குவது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் வைரலானது. ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் பிரேம். அவருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் குடும்ப வறுமையால் கலைப்படிப்பை படித்து வருகிறார். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா அயன்மேன் கவச உடையை பிரேம் வடிவமைக்கும் வீடியோவை கண்டுள்ளார். அதனை கடந்த 20ஆம் தேதி தனது டுவிட்டர் பக்கத்திலும் பகிர்ந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இளைஞர் பிரேம்க்கு மஹிந்திரா குழுமத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் வழிகாட்டவும் அவருடைய உடன்பிறப்புகளுக்கு தேவையான கல்வியை வழங்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதன்படி மஹிந்திரா அறக்கட்டளை சார்பாக பிரேமின் வீட்டுக்கு ஒரு குழு சென்று சமீபத்தில் பார்வையிட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் தனது பதிவில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரேமின் லட்சியம் மற்றும் திறமைகளால் தான் ஈர்க்கப்பட்டதாகவும் தனது ஆர்வத்தினாலும் விடாமுயற்சியாலும் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் இருந்து அயன்மேன் உடையை உருவாக்கியுள்ள பிரேமிற்கு பாராட்டுகள் என்று தெரிவித்தார். மேலும் இதனை வடிவமைப்பதற்காக பிரேம் வரைந்து வைத்திருந்த கவச உடையின் மாதிரி வரைபடங்களையும் பகிர்ந்துள்ளார். இதனையடுத்து தனது டுவிட்டர் பதிவில் கலைப்படிப்பு படித்து வரும் பிரேம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமென ஆசை இருப்பதாக தெரிவித்துள்ளதாகவும் பிரேம் மற்றும் அவரது உடன் பிறந்தவர்களின் கல்வி செலவை மஹிந்திரா அறக்கட்டளை ஏற்கும் எனவும் மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார்.